ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு விருஷ் கிச்சனில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியதும் அதே சமயத்தில் டேஸ்டாகவும் பிரண்டை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு தேவையான அளவு பிரண்டையை பறித்து எடுத்துக்கிறேன். நம்ம பிரண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ரெண்டு சைடும் நல்லா தேங்காய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சம் அரிப்பு ஏற்படும். நான் நல்லா தேங்காய் அப்ளை பண்ணிக்கிறேன். பிரண்டையில் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சமாக கட் பண்ணி அது ரெண்டு சைடும் நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. பீன்ஸ் அவரைக்காயெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சைடில் இருக்கிற அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு கப்பு புதினா எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் உளுந்து, அதே ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக தேங்காய், ஒரு நாலு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு நாலு பூண்டு பல் எடுத்துக்கோங்க, ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே வாணலில் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற புதினா அதையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. புதினா நல்லா சுருங்கி வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. புதினா வதங்கினதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே வாணலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பிரண்டையை போட்டு கொஞ்சம் அதோடைய சைஸில் சுருங்கி நல்லா வெந்து வரது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடு நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், வறுத்து வச்சுருக்கிற பருப்பு, தேங்காய், புளி இதை போட்டு கொஞ்சம் ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பிரண்டை பார்த்தீங்கன்னா இப்போ பாதி வதங்கிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் சுருங்கி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் சிம்பிளே வச்சு பொறுமையாக வதக்கி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, சைஸ்லேயும் நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்க. நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, புதினா, வதக்கி வச்சுருக்கிற பிரண்டை அதையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. உப்பையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு வெடித்தோடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னியை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.